மனம் திறந்து பேசுகிறேன் எண் 26. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் செய்வேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள் சீடர்கள் பயந்து போய் அறை வீட்டுக்குள்ளே தங்களுடைய கதவை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். சில பெண்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். பேதுரு கூட இயேசு அன்றைக்கு பார்த்தான். பிரியமானவர்களே, ஒரே பயம், ஒரே கலக்கம், ஒரே திகில். ஒரு பக்கம் எதையும் நம்ப முடியலை. பயந்ததுனால கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். சமாதானமே இல்லை. திடீரென்று பூட்டி அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். யோவான் 20:19 அன்பின் சீசன் யோவான் அன்றைக்கு அந்த அறைக்குள்ளே இருந்தவன் அந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறான். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் எம்மாவூர் சீடர்கள் திரும்பி வந்து இயேசுவை தாங்கள் தரிசித்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்த நேரம். சீடர்கள் கூடியிருந்த இடத்துல யூதருக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன். இயேசு வந்து நடுவே நின்று பூட்டிய அறைக்குள்ள இயேசு வந்து நிற்கிறார். கலங்கி திகைக்கிறார். அப்படி அவங்க கலங்கி திகைத்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை பார்த்து அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, 21 மீண்டுமாக இயேசு அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். 8 பின்பு யோவான் 20:26 மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இன்னும் அவங்க பயம் போகலை. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்கள், இயேசு எப்போதுமே தம்முடைய சீடர்களை பார்க்கும்போது நல்வார்த்தைகளை சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். நடுக்கடலிலே சீடர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களை பார்த்து சியர்ஸ், தர்சியோ, பி சாலிட் என்று வாழ்த்தினார். எருசலேம் ஸ்திரீகளை பார்த்து வாழ்க, நல்லா சந்தோஷமா இருங்க, வளமுடன் இருங்க என்று வாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற நல்ல பழக்கம் நம்மில் அநேகருக்கு உண்டு. வெளியே நண்பர்களை, மற்றவர்களை, அதிகாரிகளை பார்க்கும்போது, உடன் பணி செய்கிறவர்களை, பயிலுகிறவர்களை பார்க்கும்போது நாம் வாழ்த்துகிறோம். வீட்டிலே, பூட்டிய வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பழகுங்கள். கணவன் மனைவி, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, உடன் பிறப்புகளை, உறவுகளை பார்த்த உடனே வாழ்த்துங்கள். நாம் வாழ்த்தும்போது அந்த வாழ்த்துதல் அவருடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். பவுல் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு இரக்கம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அன்பு உண்டாவதாக என்றெல்லாம் வாழ்த்துகிறார். பேதுரு அப்போஸ்தலர், யோவான் அப்போஸ்தலர் எல்லாருமே இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அப்படி நாம் சொல்லும்போது அந்த வாழ்த்துதல் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக பலிக்கும். கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்க, அவங்களுக்கு கிருபை உண்டாகும். இரக்கம் உண்டாவதாக என்று சொல்லுங்க, அவங்களுக்கு இரக்கம் உண்டாகும். மனதார வாழ்த்துங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நெருக்கமான காலம், தேவாலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும். செருபாபுலுடைய தலைமையில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பணிக்கு வந்தவர்களும் அவங்கவுங்களுக்கு தங்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்ட போய்விட்டார்கள். செருபாபுலுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியவில்லை. ஒரு ஆலோசனை வருகிறது, நீ அந்த மூலைக்கல்லை வை,
எல்லாரும் ஒன்று சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லும்போது ஒரு கட்டடமே எழும்பும் என்று சொன்னார். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களுக்கு மனதார வாழ்த்துதலை சொல்லும்போது அந்த வாழ்த்துதல் அவர்கள் மேல் வந்து பலிக்கும். பிரியமானவர்களே, அந்த பழக்கம் இல்லாவிட்டால் இன்றையிலிருந்து அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் இயேசு வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, வளமான வாழ்வு உங்களுக்கு வருவதாக என்று வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும். ஜெபமண்ணுவோமா. எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, அன்றைக்கும் உடைய சீடர்களை வாழ்த்திய நீ, இன்றைக்கும் ஆண்டவரே, பயந்து கொண்டிருக்கிற மக்களை, திகைத்து போயிருக்கிற மக்களை நீ வாழ்த்துகிறீர்கள். உங்களுடைய வாழ்த்துதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும். ஆண்டவர், நாங்களும் ஒருவரை ஒருவர் உண்மை போல வாழ்த்த கற்றுக்கொள்ள கிருபை தார். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும். ஆண்டவர் ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமையன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வளமான வாழ்வு அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமேன்.